வணக்கம் நான் வந்து இன்றைக்கி கிழங்கு வச்சு ஒரு போலி பண்ண போகிறேன் இரநூ முந்நூறு கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் கிழங்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதில் நீங்கள் அந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு அரை கப் தேங்காய் துருவிய தேங்காய் நான் வந்து ஸ்வீட் வந்து வெல்லம் கால் கப் வெல்லம் தான் நான் சேர்க்குறேன் நான் ரொம்ப ஸ்வீட் சேர்க்கல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி வேணால் கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க துருவின வெல்லம் வந்து நான் வந்து ஒரு கால் கப் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கா ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் நீங்கள் கல்லறீங்கன்னா பூர்ணம் ஆகிடும் பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பூர்ணம் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஆரட்டும் அடுத்தது இப்போ மேல் மாவுக்கு வந்து அரை கப் மைதா ஒரு பின் சுப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு அரைக்கப் தண்ணி நான் ஆசையாக போட்டுட்ருக்கேன் பட் அரை கப் தண்ணியும் நீங்கள் மாவில் ஊற்றிடாதீங்க ஏன்னா ஒரு ஒரு மாவுக்கு கொஞ்சம் தண்ணி இழுக்கும் சில மாவுங்க ரொம்ப தண்ணி இழுக்காது அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி மாவை பெசிஞ்சிக்கோங்க பெசிஞ்சிட்டு கையில் ஒட்டுற பதம் வந்துடுச்சுன்னா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு தரட்டுறது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணி ஊற்றி மாவை பிசிஞ்சிட்டு பாருங்கள் எப்படி கையில் விட்டுதோ அந்த மாதிரி பதத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது ஊற்றிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ரெஸ்பா அப்படியே வச்சுருங்க மாவு நல்லா ஊறட்டும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப் பூர்ணமும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நான் வந்து இன்றைக்கி வாழலில் இருந்ததுன்னா நீங்கள் வாழலில் தட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் என்கிட்ட இப்போ வாழலில் நான் பிளாஸ்டிக் ஷீட்லேயும் வேக்ஸ் பேப்பர்லேயும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு வச்சு மேலே இந்த மாதிரி பூர்ணம் வச்சுட்டு கையில் எண்ணெய் தொட்டுவிட்டு அந்த மேல் மாவு வந்து அப்படியே கவர் பண்ணுற மாதிரி லைட்டாக அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிடுங்க கையிலே கொஞ்சம் எண்ணெய் தொட்டு அதுக்கப்புறம் வேணுன்ற சைஸை நீங்கள் ஷேப் திக்னஸ்க்கு போலியை தட்டிட்டு நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான் ஆனால் பிளாஸ்டிக் ஷீட்டில் பண்ணும்போது கையில் எடுத்து நீங்கள் தோசைக்கல்ல போடுங்க ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து அந்த அந்த சோ சூடாக இருக்க தோசைக்கல் மேலே பட்டுடுச்சின்னா உருகிடும் அதனால் பிளாஸ்டிக் ஷீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் கையில் எடுத்து நீங்கள் போடணும் புதுசாக பண்ணுறவங்க வந்து வாழலை இல்லை வேக்ஸ் பேப்பர் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேலே கொஞ்சமாக நெய் போட்டு ரெண்டு பக்கமாக திருப்பி போட்டு கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடுங்க இது வந்து இந்த போலி சேஃப்டுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ரமாண்ட்டா அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க நான் வந்து அவங்க கிட்ட தான் இது பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன் நீங்கள் இதே மாதிரி கடலப்பருப்பில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வேக்ஸ் பேப்பரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு வச்சு அதுக்குள்ளே நீங்கள் பூர்ணம் வச்சு அந்த மேல் மாவு வந்து எல்லா இடமும் கவர் ஆகணும் இதே மாதிரி நான் உங்களுக்கு கோதுமை மாவுலேயும் பண்ணி காட்டுறேன் இதே அளவு தான் அரை கப் கோதுமை மாவு ஒரு பிஞ்ச் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி தண்ணி தெளிச்சு தெளிச்சு கையில் ஒட்டுற பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சு ஒரு அரை ஒரு து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற பூர்ணம் பண்ணி நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி வேணுன்ற பதத்துக்கு சைஸ்க்கு நீங்கள் போலியை தட்டிக்கோங்க உள்ளே பூர்ணம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் மா மேல் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும் இந்த மேக்ஸ் பேப்பர்ன்றனால நீங்கள் அப்படியே தோசைக்கல்லில் போட்டுவிட்டு மேலே அந்த பேப்பரை மட்டும் நீங்கள் அழகாக பிரித்து எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் வாழலையும் நீங்கள் பண்ணிடலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக நெய் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் குக் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் இதே மாதிரி கடலப்பருப்பில் பண்ணலாம் கடலருப்பு தேங்காய் போலி பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த கோதுமாவை பெருஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கு பூர்ணம் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் சக்கரைவள்ளிக்கிழங்க வேக வச்சுட்டு ஒரு அரை கப் தேங்காய் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் ஊற்றி இருக்கேன் நான் வெல்லமே போடல தேன் ஊற்றி கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அடுப்பில் வந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் வச்சு நல்லா கிளறி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வே தேன் வேண்டான்னா நீங்கள் வெல்லமே போட்டுக்கோங்க இது சும்மா கொஞ்சம் தேன் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் கோதுமை மாவு அதே மாதிரி எண்ணெய் தொட்டு அந்த வேக்ஸ் பேப்பரில் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவு கையில் எடுத்து தட்டிக்கோங்க கோதுமை மாவில் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய எண்ணெயை தொட்டு தொட்டு பண்ணால் தான் உங்களுக்கு மேலே அதை ஸ்மூத்தாக கவர் பண்ண வருது ஸோ நல்லா எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி மா கோதுமை மாவில் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற திக்னஸ்க்கு தட்டி கொஞ்சம் நெய் போட்டு ரெண்டு பக்கமாக நெய் போட்டு கோல்டன் கலரில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க பூர்ணமும் சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்கள் அப்படியே தட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு தட்டுறதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டான போலி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வேக்ஸ் பே பண்ணுறதுனால தோசை கல் அப்படி போட்டுட்டு நீங்கள் அழகாக பிரித்து எடுக்கலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க பிக்னஸ்க்கு வந்து இது ரொம்ப ஈஸி ரெண்டு பக்கமும் நெய் போட்டு கோல்டன் கலரில் குக் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போலி ரெடி தேங்க்யூ